ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன குலதெய்வ வழிபாடு வீடியோ இது தான். இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட போகிறது எப்படி என்னங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிட்ருக்கேன், பாருங்கள். இங்கே வந்து என்ன இருக்குன்னா, பெரியாச்சி நுண்டி வீரன், எங்கள் வீரன் வந்து நுண்டி வீரன். அடுத்தது காத்தவராயன், பொறையான், அம்மன், நாலு சாமி, அஞ்சு சாமி இருக்குது. இதுதான் நாங்கள் எங்கள் குலதெய்வ சாமி பார்க்க போகிற இடம். நடுவில் இருக்குது வயல், சுத்திரும் வயல், பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துல எவ்வளோ வெட்ட வெளியான வெளி வெயில் வேறு பாருங்கள். அந்த இடத்துல பந்தல் போட்டு வச்சுருக்கோம், அந்த பந்தலில் தான் சமையல் செய்ய போகிறோம். இதுதான் நாங்கள் சாமி கும்பிட போகிற இடம். இந்த மரம் தான் எங்களுக்கு காத்தவராயன் சாமி. பக்கத்தில் இந்த மாடை மாட்டம் கட்டி வச்சுருக்கோம். இங்கே தான் நாங்கள் வந்து விளக்கு போட்டு அலங்காரம்லாம் பண்ணுறது. இது வந்து இது அம்மன், இது பெரியாச்சிக்கு, பெரியாச்சி இது தான். அடுத்தது இது வீரன், நுண்டி வீரன். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் எங்களுக்கு. இது இங்கே தான் நாங்கள் வந்து வழிபடுறது எல்லாம். இப்போ வந்து இன்றைக்கி சுத்த மடத்துக்கு வந்திருக்கோம் காலையில். இது 10 மணிங்க, 10 மணி காலையில் வந்திருக்கோம். இது நாங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாமி மட்டும் முடிக்க நைட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு பார்க்கலாம். காலைல 10 மணி இருக்கும். நாங்கள் வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தமாக கூட்டிட்டு இங்கே நிறைய வந்து இந்த பூவரசன் மரம், பனைமரம், அடுத்தது நிறைய வேப்ப மரம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் இலையெல்லாம் கொட்டி கிடக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோலம் போட்டாச்சு, நல்லா அலங்காரம் பண்ணணும். எல்லாமே கோலம் போட்டுட்டு இது வந்து நானும் என் நாத்தனார் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோம். ஏன்னா ஒருத்தராக செய்ய முடியாது இவ்வளோ பெரிய வேலையை. நல்லா வெயில் வந்துருச்சு இங்கே. இதை நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கக்குள்ளேயே இதுக்கே 1 ஹவர் தாண்டிட்டு ஃபுல்லாக கோலம் போட்டாச்சு. இனிமேல் கொஞ்சம் சாமிக்கு அலங்காரம் பண்ணணும். இதில் கலர் கோலம் போடுறோம் நாங்கள், போட்டுட்டு அடுத்தது சாமி அலங்காரம் பண்ணணும். அலங்காரம்னா எப்படின்னா, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு அதுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணணும். அது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். கோலத்துக்கே நாளியாகுது. ஒரு வழியாக கோலம் முடிய போகுது. நல்ல வெயிலில் நின்று எங்களால் போடவே முடியல. சொல்லப்போனால் இப்போ வந்து மணி 11:30 தாண்டிடுச்சு. இந்த நாங்கள் கோலம் போட்டு முடிக்கக்குள்ளே 11:30 தாண்டிடுச்சு. அடுத்தது நாம் இப்போ அலங்காரம் பண்ண போயிடலாமா? அதுக்கட்டி நம்ம தண்ணி தெளிச்செல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ விளக்குக்கெல்லாம் பூ வச்சு பொட்டு வச்சாச்சு. வச்சுட்டு அந்த மாடம், விளக்கு வைக்கிற மாடத்தில் மஞ்சள் குழச்சி வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும். அதையும் செஞ்சிடலாம். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஒரே தண்ணி தாகங்க. சம வெயிலுக்கு அதுக்கும் அந்த மொட்டை வெயிலில் உட்காந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. தண்ணி தாகம், ரொம்ப தண்ணி தாகம் எங்களுக்கு. முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபினிஷிங் வந்து குங்குமம் போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி எல்லாத்துக்குமே வைக்கணும். மரத்துக்கு, இந்த மாடத்துக்கு, 3 மாடத்துக்கும் வைக்கணும். வச்சு முடித்தாச்சு. மற்றதை வந்து வெயில் எங்களால் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு ஈவினிங் செஞ்சுக்கலாம். ஏன்னா 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் இங்கே வருவோம் அடுத்தது சாப்பாடு செய்கிறதுக்கு. இங்கே தான் வச்சு எல்லாமே செய்யணும். அதனால் ஒரு வழியாக கோலத்தெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். கொஞ்சம் உட்காந்து வெயிலில் கொஞ்சம் தணிச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பசங்களாம் கூட வந்திருந்தாங்க எங்கள் கூட. இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நிழல் இருந்துச்சு, அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போனால் அங்கே நாங்கள் உட்காந்து அறிய முடியாது. அந்த பந்தலில் உட்காந்து எல்லாம் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வீட்லேயே ஒரு 10 கிலோ சிக்கன், பிராய்லர் சிக்கன் வாங்கி இங்கே வீட்டில் செஞ்சிட்டோம். ஏன்னா ஒரு 50-60 பேர் சாப்பிடணும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 கிலோ 12 கிலோ குழம்பு, கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ரெடி பண்ணி இங்கே வீட்லேயே வச்சிட்டோம். ஏன்னா அங்கே சாமி படைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அங்கே போய் சாப்பாடு செய்கிறோம். அதனால் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இதை வச்சுட்டு மற்றதெல்லாம் சிலிண்டர்லேருந்து எல்லா ஜாமானும் ஏற்றிட்டோம். நாட்டுக்கோழி வேணும் பெரியாச்சிக்கு வந்து. நாட்டுக்கோழி செஞ்சு படைக்கணும், படையில் போடணும். அதுக்கு வந்து வீட்டிலேயே கோழியை நாங்கள் உரிக்க மாட்டோம். எப்படின்னா அந்த பொசுக்கு அவங்கள முடியெல்லாம் பொசுக்கிட்டு அந்த தோலோடு அரிஞ்சு எடுத்து அதையும் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் எல்லோரும் டாடா ஏசியில் ஏறிட்டோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இந்த பந்தலில் சேர்த்தாச்சு. அது வண்டி வந்து கிடக்கும் 1/2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா. அது ஏன்னா உள்ளே வர முடியாது. அங்கேருந்து பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கூட வீட்டுக்கு போகணுங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அவங்க வீடு வர்றதுக்கு. வண்டியில் வந்தால் கூட உட்காரது சேர்லேருந்து குடிக்கிற தண்ணி, சமைக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வேலையும் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். கேஸ் அடுப்பு வச்சுட்டு ஒரு ஒரு வேலைக்கும், கொழுக்கட்டைக்கு 2 பேர், அடை தட்டுறதுக்கு அங்கே 2 பேர், அடுத்தது சமையலுக்கு 2 பேர், நாங்கள் வந்து அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்கு 2 பேர் அப்படின்னு பிரிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் பத்தலை எங்களுக்கு, ஆள் பத்தலை. இன்னும் 2 பேர் இருந்தால் கூட பத்தாது போல். இடமும் இல்லை எங்களுக்கு உட்காந்து செய்கிறதுக்கு, இடம் இல்லை. ஏன்னா சின்ன பந்தல் தானே. அதனால் எல்லா வேலையும் ஓரளவு அடையலாம் போட்டு தட்டு செஞ்சாச்சு. இப்போ அங்கே வந்து இந்த எங்கள் சாமி வீரன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பொம்பளைங்க போய் எதுவும் செய்யக்கூடாது.
ஓலம் போடுறதோடு சரி, மற்றதெல்லாம் வந்து ஆம்பளைக்கு தான் செய்வாங்க. இங்கே அம்மன் அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் காலையிலே பண்ண முடியல அந்த வெயிலில் நின்று, அதனால் பூவெல்லாம் வச்சா வாடிடும்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மணி இப்போ ஆறாயிடுச்சு. அம்மனுக்கு அலங்காரம் நடக்குது, அதையும் பண்ணிவிட்டு இங்கே காத்தவராயனுக்கு இங்கேயும் மாலை இதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மரத்துக்கு வேஷ்டி கட்டி பூமாலையெல்லாம் போட்டாச்சு. பெரியாச்சிக்கும் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதோடு இருக்குது. வாழை மரம் கட்டி பார்க்கவே அழகாக இருக்குல்ல, அப்படியே மணி ஆகிட்டே இருக்குது. எப்போதும் எங்களுக்கு வந்து ஒரு 6-7 மணிக்கெலாம் முடிச்சிருவோம். இந்த டைம் வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுனா 8 மணி தாண்டிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாம்பிராணி போடுறதுக்கு வச்சாச்சா. அடுத்தது இப்போ தான் பெரிய வேலையே இருக்குதுங்க. என்னென்னா வீரனுக்கு வந்து நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுனால ஆம்பளைங்களே அலங்காரம் பண்ணி அடுப்பு கட்டி அடுப்பத்தை வச்சு பால் காய்ச்சுவாங்க. பால் காய்ச்சதெல்லாம் ஆம்பளைங்க தான். அவங்களாம் குளிச்சுட்டு வந்து அந்த ஈரத்தோடையே செய்வாங்க, ஈரத்தோடையே உட்காந்துக்கிட்டு செய்வாங்க. முன்னாடியே என்ன பண்ணுவாங்களாம், எங்கள் தாத்தா இருக்கிற காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் துணி கட்டிப்பாங்களாம், அந்த மூச்சோ எச்சு கூட படக்கூடாதுங்கிறதுனால. இப்போ அந்த மாதிரி பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு ஒத்து வரல. அதனால் பாலை காய்ச்சிட்டு அதில் ஜீனி ஏலக்காயெல்லாம் போட்டு காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீரன்கிட்ட எடுத்து வச்சுருவாங்க. இனிமேல் தான் வீரனுக்கு அலங்காரமே. அவங்க 4-5 பேர் ஆம்பளைங்க வேலை செஞ்சாங்க. இப்போ நம்ம பொம்பளைங்கன்னா 2 பேர் ஒருத்த போதும், ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாதுல்ல. அதனால 4 பேர் கிட்டத்தட்ட அது வேலை பார்த்தாங்க. விளக்கு வைக்க ஒருத்த, பால் காய்ச்சறதுக்கு 2 பேர், அதை எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு 2 பேர்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அங்கே தனியாக வேலை நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் பெரியாச்சி வேலை செய்யறதுனால அங்கே நாங்கள் தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு வழியாக அவங்க பால் காய்ச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது சாமிக்கு வந்து எங்கள் வீரனுக்கு என்ன செய்வோன்னா பழமும் பாலும் தான், பசும்பால், பால், பழம். எத்தனை வகை பழம் இருக்கோ எல்லாமே வைப்போம். அது சீசனுக்கு தகுந்த மாதிரி பலாப்பழம் சீசன் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அதையும் வைக்கிறது தான். ஆனால் இந்த சீசனில் இப்போ கிடைக்கல, அதனால் அது மட்டும் விட்டாச்சு. மற்றபடி எதெது கிடைக்குதோ எல்லாமே வச்சுருவோம் நாங்கள். அதுவும் கொஞ்சமாலாம் வாங்கி வைக்கக்கூடாது. இலை பத்தலைன்னா அது பெரிய இலையாக போடுவோம். காற்றுல வந்து இலை சரியாக கிழிஞ்சு போச்சுங்கிறதுனால ரெட்டை இலையாக போட்டு பழத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. எல்லா இதை அந்த டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே. இப்போ அது எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த வேலையை. எல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. பார்க்கவே அதை பார்த்துட்டே இருக்கும் போல் ஆசையாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, இந்த வேலையை பார்க்க முடியாது. கிட்ட கூட வரக்கூடாது சொல்லுவாங்க, கிட்ட வரக்கூடாது, அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அந்த சாமி. அதனால் கவுச்சி வாடையும் அடிக்கக்கூடாது. சமையல் செஞ்சவங்களாம் கிட்ட வரவே மாட்டோம் நாங்கள். சமையல் செஞ்சுட்ருக்கோம், நான்வெஜ்லாம் செய்கிறோம்ல, அதனால் வரவே மாட்டோம். ஜென்ஸ் தான், உடனே அவங்க செய்கிறது தான். பக்கத்துலேயே அவங்க வாய்க்காலில் தண்ணி ஓடும், அதில் குளிச்சுட்டு அப்படியே செய்வாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் இனிமேல் அந்த பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துகிட்டு வந்து அதையும் பக்கத்தில் வச்சிடணும். வச்சுட்டா அதுக்கு அந்த தணல் ரெடி பண்ணாங்க. பக்கத்தில் பால் காய்ச்சினாங்களா, அந்த நெருப்பே தணலாக ரெடி பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ சாம்பிராணி போடுறாங்க. காற்றுல வந்து அடிப்பிச்சுட்டு போகுது, காற்றுல தீபம் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமப்பட்டு தான் எல்லாம் செஞ்சோம். சரியான காற்றுங்க. இந்த நேரம் கரெக்டாக 8 மணி ஆகிடுச்சு சாம்பிராணி போடக்குள்ளே. வீரனுக்கு சாம்பிராணி போடுறது 1/2 மணி நேரம் ஆகும். அதை முடிச்சுட்டு அந்த அண்ணன் காத்தவராயனுக்கு அடை வந்து காத்தவராயனுக்கு பழமும் அடையும் மட்டும்தான் அவருக்கு. அதெல்லாம் செஞ்சு வச்சு சாம்பிராணி போட்டுருவாங்க. அப்படியே இந்த 2 வேலையும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா இதை எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்தது தான் நாங்கள் வந்து பெரியாச்சிக்கு நான்வெஜ் எடுத்து வச்சு சாம்பிராணி போடணும். இது எப்படின்னா ஃபுல்லாக அந்த இலை விளக்கு அந்த அளவுக்கு சாதத்தை கொட்டி அதில் கொழுக்கட்டை விளக்கெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக எங்களுக்கு எடுக்க முடில. ரெண்டாவது எடுக்கக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க, நாங்கள் எடுத்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு சாம்பிராணி போட்டு கீரை, கருவாட்டு குழம்பு, கொழுக்கட்டை, முட்டை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சிடலாம். வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்லாம், இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. இதாங்க எங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடு, இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ இது. இது லாஸ்ட்டாக எடுத்தது இது மட்டும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்ல விதமாக முடிஞ்சது. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான், அடுத்த வருஷம் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். ஓகே, நம்ம அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.